நான் எடுத்து வச்சு நீங்கள் காத்திருக்கோம். அப்படியா? வணக்கம், என் பேர் முத்துகிருஷ்ணன். நானும் ஐடியில் தான் இருக்கேன். நான் இப்போது அமெரிக்காவில் பாஸ்டனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெக்கேஷனுக்காக ஒரு 2 வாரம் வந்தோம். நான் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். புதிய தலைமுறை, அப்புறம் News18, இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அதில் ஈடுபாடு கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ அப்படி பார்த்த வீடியோஸில் தான் சுரேஷ் தேவராஜோட கோட் ஃபார்மையும் பார்த்தோம். ஸோ டிஸ்கஷன் லெவல்லே இருந்தால் இது வேலைக்காகாது. ஸோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், இறங்கி முதல்ல ரிசர்ச் பண்ணுவோம், அவரை போய் மீட் பண்ணால் மட்டும்தான் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த விசிட். இந்த ஷார்ட் விசிட்டில் எவ்வளோ நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணோம். அவரோட எல்லா பண்ணையோட எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தது ஆடு பண்ணை, கோழி, வாத்து, அப்புறம் முயல் எல்லாமே பார்த்தோம். என்ன தீவனம் போடுறதுலேருந்து எல்லாமே அவர் எனக்கிட்ட சொல்லியிருக்காரு. ப்ளஸ் பிஹைண்ட் த சீன்ஸில் என்னெல்லாம் கஷ்டங்கள் வரும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரியான பேக்கப்லாம் வச்சுக்கணும், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து எந்த மோட்டிவேஷனில் வந்தனோ அந்த மோட்டிவேஷன்லேருந்து இறங்கலை, கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் மேலே தான் போயிருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் இருக்கும் அப்படின்னா, அவரோட அட்வைஸ் படி ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்க சொல்கிறாரு. ஸோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். மொத்த பணத்தையும் கொட்டி பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ப்ராபப்ளி இட் மை ஃபெயில். ஸோ அதனால் ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பித்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயமா அதுலேயே லேர்ன் பண்ணிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருப்போம். லேர்ன் பண்ணுவோம், அதுலேயே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பணம் மட்டும் வச்சுக்கிட்டு இதில் இறங்க முடியாதுன்ற அந்த ஒரு விஷயத்தை நான் ஃபுல்லாக ஏற்றிக்கிறேன் மனசில். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபீட்பேக். நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி.